ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாக்சிங் ரி. இன்றைக்கி ஒரு புது வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகாசியிலேருந்து பட்டாசு தாங்க வாங்கியிருக்கோம். என்பிகே கிராக்கர்ஸ் அந்த கடை நேமே இன்றைக்கி கொரியரில் வந்தது. அதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாங்க அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்சல் சேஃபாக தான் வந்திருக்கு, நல்லா சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஏதோ பெரிய பாக்ஸ் மேலே தான் தெரியுது. வாங்க என்னடா பட்டாசு இருக்குன்னு பார்ப்போம். பேசிகிட்டே இருக்காமல் பிரிப்போம். வாங்க, நல்லா ஹார்டாகவே டேப் அடித்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பட்டாசு மேலே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்தோடனே கம்மி மாத்தா பெருசு ஒன்று கொடுத்துருக்காங்க. 75 சென்டிமீட்டரா அந்த கம்மி மத்தாப்பு. அங்கே திருச்சி பார்ப்போம் அதை. இதுதான் கைஸ் நம்ம 75 சென்டிமீட்டர் சிவகாசிலேருந்து ஆர்டர் போட்டு வர வச்சோம். இதுதான் 75 சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு கிராக்லிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதை மூடி வச்சுருவோம். அடுத்தது எடுக்கலாம் 50 சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு ஒன்று, ஷார்ட் ஒன்று, ஒரு 20 ஷார்ட் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து 50 சென்டிமீட்டர் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க மேலே போய் வெடிக்கிற ஷார்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மி மத்தாப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பாக்ஸ். எலக்ட்ரிக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டரு. அடுத்தது 10 சென்டிமீட்டரில் ஒன்று ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீன் 15 சென்டிமீட்டரில் க்ரீன் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கைஸ் அந்த 15 சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு. அடுத்து 10 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அது 15 சென்டிமீட்டரு. அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் டிஸ்கோ வீல்னு போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது 10 சென்டிமீட்டரு, அது 7 சென்டிமீட்டரு. 10 சென்டிமீட்டர் கீழே வச்சுருங்க பாருங்கள். இது 7 சென்டிமீட்டர் 5 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெட் கலர் 15 சென்டிமீட்டரு கம்மி மத்தாப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வடிவேல் ஸ்பெஷல் ஹென் கொடுத்துருக்காங்க, முட்டை விடுமா இது பாப்போம். அன்றைக்கி நான் வெடித்து காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வீல் போல், சங்கு சக்கரம் போல் நினைத்தீரில் புதுசு புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது என்னது, இதுவும் சங்கு சக்கரம் தான், ஷார்ட்டு நை சுற்றிக்கிட்டே போய் வெடிக்குமா மேலே பார்ப்போம், நம்ம வெடித்து தான் பார்ப்போம். அடுத்து பிஜிலி பாக்கெட் ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அக்னி பாம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுங்க பிரிச்சு என்ன சைஸில் இருக்க முடியும் பாருங்களேன். அதை அங்கே பாருங்கள், ரெட் கலர் ஸ்னாப்ரி, தண்ணியில் போட்டால் கூட இது வெடிக்குமா அந்தளவுக்கு பவர்ஃபுல் பாமா இது. என்ன சைஸில் இருந்தது பார்த்தீங்களா பெருசாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து புசவனம் தாங்க, என்ன பெருசு இருக்குது பாருங்கள். அது ஒன்று, இதுவும் ஒரு புசவனம் தான், இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு கிராக்லிங் ஃபங்க்ஷன் தாங்க, 7 ஷார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், 7 ஷார்ட்டு ஓகேங்களா. அதுதான் இது ஒரு கிராக்லிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பென்சில், செல்ஃபி ஸ்டிக் பென்சில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சார்ட்டை கொடுத்துருக்காங்க நம்ம வெடிக்கிறதுக்கு, சார்ட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கலர் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, க்ரீன் ரெட், அது ஒரு ஒரு கலர் ஆகுமா. அதுக்கப்புறம் இது வந்து இது சின்ன சங்கு சக்கரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பொம்பரம் கொடுத்துருக்காங்க, இது 10 வச்சா பொம்பரம் சுற்றும் போல் அது கொடுத்துருக்காங்க பொம்பரம். அதுக்கப்புறம் ட்ரோனு கொடுத்துருக்காங்க, இதை 10 வச்சா நம்ம ட்ரோன் வந்து மேலே போய் வெடிக்கிறது தாங்க, பறந்து போய் வெடிக்கணும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் புசவனம் கொடுத்துருக்காங்க, புசவனம் பார்ப்போம், அது சவுண்டு விட்டே வெடி போகுன்றாங்க மேலே, அது பார்ப்போம். அதுக்கப்புறம் 1000 வாழை இப்போ பேன் பண்ணிட்டாங்களே, வாழைலாம் பேன் பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலாக இப்போ ஒரு வாழை கொடுத்துருக்காங்க, அதே தான் நம்ம கொடுத்துருக்காங்க, வெயிட்டே இல்லைனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்சாங் ஒரு நியூ ப்ராடக்ட் ஒன்று கொடுத்தாங்க, என்னன்னு தெரில அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு புசோன மாரி தான் ஃபால்சிங்காக வரும், கிராக்கிங் வெடிச்சிட்டே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஷார்ட்டுங்க, இது ஒரு பர்பிள் கலர் ஷார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்காக்குங்க, இந்த பக்கம் 10 வச்சா சென்டராக 10 வச்சா 3 பக்கமும் 3 பக்கமும் ஃபயர் ஆகும், அந்த பீக்காக் தோல் தோகை விரிச்சு ஆடுறமே ஆடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு புசவனம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து வேறு எது எடுக்கிறது தான், இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸு, 4 மேட்ச் பாக்ஸ் இருக்கும் போல் உள்ள.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து என்ன பார்த்து பென்சில் தாங்க, அதுவும் பென்சில் தான் அது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒயிட் கலர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் கிராக்கிங்காக வரும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் வரும். இது வந்து கை வச்சா உண்ணாவதுன்றாங்க, இந்த நெருப்பில் எதுவும் புசவன மாரி தான் வரும், ஆனால் கை வச்சா உண்ணாவதான். இந்த பக்கம் இருக்கிறது வந்து வெடிங்க, ஃபஸ்ட்டு புசவன மாரி வரும் அப்புறம் வெடிக்கும். இது வந்து 100 வாலா ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்மோக்குங்க, நம்ம கலர் கலராக வரும்ல புகையா, அந்த ஸ்மோக் ஒன்று கொடுத்துருக்காங்க, மூணு இருக்கும் போல் உள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னப்பா அது, ஆ பாம், இதுவும் ஒரு பாமுங்க, இது ஒரு பாமு, ரெண்டு பாம் ஆச்சுங்களா இதோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டு தாங்க, பார்த்தீங்கன்னா மூணு அவுட்டு இருக்கும் உள்ள பாருங்கள், பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. இது பேர் மூணு இருக்கும் நல்லா, ஒரு ஒரு கலருங்க, ரெட்டு க்ரீனு ப்ளூங்க, ஒரு ஒரு கலரு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு வெடி எடுக்கிறேன் பாருங்கள், மறுபடியும் 100 வாழை ஒன்று உள்ளே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஃபவுண்டெயின் தான், கிராக்கர்ஸ் தான், அவுட்டு தான் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஃபோட்டோ ஃப்ளாஷுங்க, ஃபோட்டோ ஃப்ளாஷ், நம்ம ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஆகக்குள்ளே எப்படி ஃபீல் ஆகுமோ அந்தமாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு பொட்டாசு கொடுத்துருக்காங்க, கன்னோட வித்து கன்னோட, அதுக்கப்புறமாட்ட காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சங்கு சக்கரை ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்த பாக்ஸு. அப்புறம் வந்து ராக்கெட் பாம் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே போய் வெடிக்கிறது. அப்புறம் வந்து வேறு என்ன, இதுவும் சங்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க ஒன்று, ஒரு பாக்ஸ், பெரிய டியூலக்ஸ் பாக்ஸு. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பாம்பு மாத்திரை கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ், ஒரு பண்டல் கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸில் ஒரு பண்டல், 1.5 கிலோ பேப்பர் பாம்பு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் இது பொத்தா வச்சால 1.5 கிலோ பேப்பர் சுற்றி காட்டும் வீட்டில், பார்ப்போம் இன்றைக்கி எப்படி வெடிக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ பேப்பர் பாம்பு கொடுத்துருக்காங்க, 1.5 கிலோ பேப்பர் பாம்பு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் மேரேஜ்னு சொல்கிறாங்க, அதையும் பார்ப்போம் இப்படி தான் வெடிக்குதுன்னு. 100 வாழை ஒன்று கொடுத்துருக்காங்க சவுண்ட் மேரேஜ், மறுபடியும் கட்டுறேன் பாருங்கள். 1000 வாழை ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஃபீலாகும் அந்த இதுக்கு ஃபீலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய புசவனம் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள், என்ன சைஸாக இருக்கும் பாருங்கள் அது, பெரிய புசவனம் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதுவும் கிராக்கிங் ஃபங்க்ஷன் தான், புசோன மாரி வரும் ஆனால் கலர் கலராக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கிராக்கிங் தான், ஆனால் என்னென்னே தெரில, புதுசு புதுசாக இருக்குது வெடிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷனு, இது ஒரு வெடி, இது சாட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்னப்பா இருக்குது, ஆ இது ஒரு 2000 வாழைங்க பார்த்தீங்கன்னா வரும், பார்ப்போம் நீ தான் வெடித்து பார்ப்போம், என்னென்னே தெரில 2000 வாழைன்னு போட்டிருக்கு, பார்ப்போங்க. வேறு என்னங்க, அடுத்தது அவுட்டு தாங்க எடுக்க போகிறோம், என்ன சைஸில் இருக்க போகிறாங்க உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள், என்ன பிரிச்சு என்னாலே தூக்க முடியல, அந்த அளவுக்கு வீட்டாக இருக்குது, எப்படியும் ஒரு 1 கிலோ வரும் போல் அந்த சைஸில் அவுட்டு வச்சுருக்கானுங்க. இது நைகரா ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த நைகரா ஃபால்ஸ் வந்து தண்ணி ஊற்றுற மாரி இது ஊற்றுன்றாங்க, பார்ப்போம் அன்றைக்கி வெடித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 ஷாட்ஸ், இது 25 ஷாட்ஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இதான் 25 ஷாட்ஸ் ஓகேங்களா. அடுத்து 30 ஷாட்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள், என்ன பெருசாக இருக்குங்க பாருங்கள், ஒரு 3-4.5 கிலோ வரும் போல் இது, ஆமாம் வெயிட்டு இது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது 30 ஷாட்ஸு இதாங்க 30 ஷாட்ஸு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோ தாங்க, வந்து இது ஒரு கிராக்கிங் ஃபங்க்ஷன்ஸு, பிக்காக் மாரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, இது வாழாங்க 30 வாழா சொல்லுவாங்க அது, அடுத்து 25 வாழா இருக்கும் பாருங்கள், 25 வாழா, இது வந்து லக்ஷ்மி கட்டு மாரி, அடுத்தது கோல்டன் லட்சுமி 2 கட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டன் லட்சுமி 2 கட்டு, லக்ஷ்மி கட்டு எடுப்பா, லக்ஷ்மி கட்டு ஒரு 5 கட்டு இருக்குங்க, லக்ஷ்மி கட்டு ஒரு 5 கட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன பாருக்கு, குருவி பாக்கெட்டு ஒரு 5 பாக்கெட் இருக்குதுங்க. இந்த இது ஒரு ஓலை வெடி மாரிவங்க, சின்னதாக இருக்கும் ஆனால் சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 25 வாழை 2 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஒரே கம்பத்தப்பில் எல்லாமே இருக்குங்க,
இவ்வளோ தாங்க பாக்ஸு. ஆனால் முடிஞ்சிடுச்சு, இப்போ நான் உங்களை அடுக்கி காட்டுறேன். என்னம்மா இருக்குது பாருங்கள், எம்மா பட்டாசு இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? இப்போ நான் இவங்களோட இதாங்க நம்ம வாங்கி வச்சுருக்க பட்டாசு. இது ஒரு ஒரு ரேட்டு மாறிட்டுருக்குங்க. எப்பப்போ நான் உங்களோட லொக்கேஷன் போட்டு விட்றேன், உங்களோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கேட்டவங்ககிட்ட என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதுதாங்க நம்ம வாங்கியிருக்க கிராக்கர்ஸு. நம்ம அவங்களும் 5000ங்க, இது 5000 வாங்கியிருக்கோம். இப்போ என்னான்னு தெரில, போன வாட்டி இன்னும் கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ 5000, நாளைக்கு என்ன ரேட்டு வரும் தெரியல. தீபாவளி நெருங்க நெருங்க இன்னும் ரேட் ஏறிட்டே தான் போகும். எம்மா சீரும் வாங்க முடியும், வாங்கிக்கிங்க. கிராக்கர்ஸு வாங்கி நீங்கள் மட்டும் பேக் பண்ணி வச்சுருங்க. இதான் நம்ம வாங்கியிருக்க கிராக்கர்ஸ். தேங்க்யூ ஃபார் NPK கிராக்கர்ஸ். தேங்க் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஐட்டு.